फ्रेंड्स वेलकम टू कुक विद मी बाय गन्या இன்னைக்கு நாம என்ன ரெசிபிஸ் பார்க்க போறோம் அப்படினா சப்பாத்தி சப்பாத்தி கூட இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு வந்து நார்த் இந்தியன் வந்து சைடிஷ் பார்க்க போறோம் அதாவது தம் ஆலூ சோ எப்படினு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கனா இது வந்து 200 கிராம் கப் இதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்துர்க்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கறேன் அப்பதான் உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்ட்டா இருக்கும் சப்பாத்தி இப்போ இந்த கோதுமை மாவு ஆயில் உப்பு எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம வந்து mix பண்ணிக்கிறோம் இப்போ 2 கப் அளவுக்கு நம்ம வந்து மாவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து hot water வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம ஆட் பண்ணி பிசைஞ்சுக்க போறோம் फ्रेंड्स இப்போ நல்லா வந்து மாவு வந்து பிசைஞ்சாச்சு பாத்தீங்கனா நல்ல சாஃப்ட்டா இருக்கு இது வந்து ஒரு ஒயிட் கிளாத் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ஊற வச்சுக்கலாம் फ्रेंड्स இப்ப மாவு வந்து நல்ல சாஃப்ட்டா இருந்து இந்த மாதிரி வந்து மாவு வந்து பிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா வந்து நம்ம வந்து உருட்டிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி எல்லா மாவுமே வந்து உருண்டைகளா வந்து உருட்டிக்கலாம் फ्रेंड्स இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்க போறோம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாவு வந்து தூக்கிக்கங்க உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல வேணும் அப்படினா ரவுண்ட் ஷேப்ல வந்து இட்டுக்கோங்க இல்ல வந்து எனக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பா வேணும் குழந்தைகளுக்கு வந்து பிடிக்கும் அப்படினா அந்த மாதிரி ஷேப்லயே வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்து இட்டாச்சு இது வந்து அப்படியே தோசை தவால வந்து நம்ம போட்டு எடுத்துறலாம் फ्रेंड्स இப்போ பாத்தீங்கனா நான் வந்து சப்பாத்தி கல் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதல வந்து நம்ம போட்டு எடுக்க போறோம் லைட்டா வந்து ஆயில் வந்து ட்ரிசில் பண்ணிக்கங்க நல்லா இந்த மாதிரி எல்லா இடமும் வந்து பிரஸ் பண்ணி போட்டு எடுத்துக்கங்க 2 டைம்ஸ் நல்லா வந்து ரெண்டு சைடும் வந்து கோல்டன் பிரவுன் கலரா வந்து மாறணும் பாருங்க நல்லா வந்து சாஃப்ட்டா நம்ம வந்து மாவு பிசைஞ்சிருக்கோம் நல்ல உப்பி வருது फ्रेंड्स இப்போ நம்மளுடைய சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து இப்போ அடுத்து வந்து நம்ம தம் ஆலூ வந்து செய்ய போறோம் சோ எப்படி பார்க்கலாம் फ्रेंड्स இப்போ தம் ஆலூக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து பேபி பொட்டேட்டோ எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணி இதல வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இதில வந்து ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு கரெக்ட்டா வந்து 3 விசில் மட்டும் விட போறோம் இத க்ளோஸ் பண்ணிக்கலாம் சோ 3 விசில் வந்ததக்கு அப்புறம் எப்படி பார்க்கலாம் இப்போ இந்த தம்மாளுக்கு வந்து ஒரு கிரேவி வந்து நம்ம வந்து அரைச்சுக்க போறோம் அதாவது இஞ்சி ஒரு துண்டு 3 பல்லு பூண்டு 4 முந்திரி பருப்பு கொஞ்சமா கசகசா இது வந்து ஒரு 3 தக்காளி வந்து எடுத்து நல்லா வந்து நான் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் அது அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்டா வந்து நம்ம வந்து அரைச்சுக்க போறோம் இந்த பேஸ்ட் தான் இந்த தம் ஆலுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சோ இதை வந்து அரைச்சிட்டு வந்தறலாம் फ्रेंड्स இப்போ வந்து நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம் அவ்வளவுதான் இப்போ நம்ம வந்து கிரேவி வந்து செஞ்சிரலாம் फ्रेंड्स இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு 3 விசிலுக்கு 3 விசிலுக்கு மேல நீங்க விட்டீங்க அப்படினா குழஞ்சிரும் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபா இருந்தாதான் நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்குக்கும் நம்ம வந்து தோல் வந்து உரிக்க போறோம் फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா எல்லா உருளைக்கிழங்களையும் வந்து தோல் உரிச்சாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு உருளைக்கிழங்கா எடுத்து நம்ம வந்து ஃபோக் வச்சு இந்த மாதிரி லைட்டா வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட போறோம் இது ஏன் போடுறோம் அப்படினா அப்பதான் உங்களோட அந்த கிரேவி வந்து நல்லா வந்து இந்த உருளைக்கிழங்கோட வந்து உள்ள போகி mix ஆகும் அதுக்காக இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்களையுமே வந்து குட்டி குட்டி ஹோல்ஸா வந்து போட்டுக்கலாம்
கடுப்பத்த வச்சுட்டு கடாயை வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக வந்து 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள், கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சமாக காரப்பொடி, இது வந்து சில்லி பவுடர். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து லைட்டாக அப்படியே வந்து டோஸ்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக இப்போ இந்த பொட்டேட்டோவெல்லாம் ஒரு பவுலுக்கு வந்து நம்ம வந்து மாற்றிடலாம். இப்போ இதே சேம் பேனில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம். கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 பிரியாணி இலை, பட்டை இலை 2, பட்டை, கொஞ்சமாக கடல் பாசி. இது கூட நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லைஸ்டு ஆனியன்ஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட கொஞ்சம் வாட்டர் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 1/2 கப் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம கிரேவிக்கு தேவையான மஞ்சள் பொடி 1/4 டேபிள் ஸ்பூன், நம்ம பொட்டேட்டோவுக்கு கொஞ்சமாக தான் சில்லி பவுடர் ஆட் பண்ணோம். இதுக்கு வேறு எந்த வந்து காரமும் நம்ம சேர்க்கல, அதனால 1/2லேருந்து 1/4 அளவுக்கு வந்து காரப்பொடி. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது கூட 1/4 கப் அளவுக்கு நான் வந்து கெட்டி தயிர், புளிக்காத தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த கிரேவி வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து கொதிக்கணும். நம்ம வந்து டொமேட்டோ பியூர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து கொஞ்சம் வந்து ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து கொதிச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிரேவி வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சான். அவ்வளோதான், இந்த ஆளு கூட இந்த கிரேவி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும். ஒரு 2 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆளு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் அந்த கிரேவி வந்து இருக்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. அவ்வளோதான், நம்ம அப்படியே ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய சப்பாத்தி வித் தம் ஆலு ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன் இது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தம்மாலு கூட நீங்கள் வந்து ஜீரா ரைஸ், தேங்காய் பால் புலாவ், இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸும் நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.